ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் ஒர்க்ஸ் அண்ட் டாக்ஸ். இது நம்ம யூடியூப் சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய எல்லா வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷனும் ஃப்ரெஷ்ஷாக உங்களை தேடி வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதையை கேட்டுக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்ச கதைகள் வந்துக்கிட்டே இருக்கு, நாவல்கள் வந்துகிட்டு இருக்கு. ஸோ உங்கள் சப்போர்ட் எப்பவுமே கொடுத்துட்டு இருக்கணும். இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே. அதே மாதிரி இந்த கதையை கேட்டுட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க, ஓகேவா? இந்த வீடியோவில் கேட்கக்கூடிய கதை சுஜாதாவின் அரங்கேற்றம் சிறுகதை. சுஜாதா அவர்களை பற்றி அறிமுகம் தேவையில்லை. அவருடைய நிறைய கதைகள், நாவல்கள் நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே கொடுத்துருக்கோம். இன்னும் கொடுக்க வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ அந்த வகையில் ஒரு வித்தியாசமான ஒரு சிறுகதை தான் அரங்கேற்றம். இதில் ஒரு சின்ன ஒரு சஸ்பென்ஸ் இருக்குது, ஆனால் நல்ல ஒரு குடும்ப கதை. ஓகேவா, கேட்கலாமா? சுஜாதா எழுதிய அரங்கேற்றம் சிறுகதை. நந்தினிக்கு இன்று அரங்கேற்றம். 8 வருஷமாக அடையார் போய் சுற்றி வந்து சொல்லிக்கொண்ட விஷயங்களுக்கெல்லாம், முகபாவங்களுக்கெல்லாம், கண் உருட்டல்களுக்கெல்லாம், அடவுகளுக்கெல்லாம் இன்றைக்கு கடைசி பரீட்சை. கடைசி என்று நந்தினி தான் நினைத்து கொண்டிருக்கிறாள். அம்மாவுக்கு அப்படி இல்லை. இப்போதே மானசீக பத்திரிகை விமர்சனங்களின் மிஸ் நந்தினி தில்லானா இன் நட்டாங்குறிஞ்சி வாஸ் சூப்பர். குமாரி நந்தினியின் தாயே யசோதாவில் கிளி கொஞ்சியது. என்ன பாவம், என்ன ஜதி, என்ன இனிமை பொங்கல் என்றெல்லாம் புகழை எதிர்பார்த்தாள். அடுத்த வருஷம் லண்டன் தமிழ்ச்சங்கத்தின் ஆதரவில் குமாரி நந்தினியின் ஐரோப்பிய கலாச்சார சுற்றுப்பயணத்தையும் எதிர்பார்க்கிறாள். அம்மாவுக்குத்தான் அவ்வளவு பூரிப்பு. அப்பாவை பொறுத்த வரையிலும் இந்த அரங்கேற்றம் என்பது ஒரு பணச்செலவு. மொத்தம் எத்தனை என்பதுதான் அவருக்கு முக்கியம். யார் யாரோ பாகவதர்களும் பண்டிதர்களும் வீட்டுக்குள் நுழைந்து அட்டகாசம் செய்கிறார்கள். வெள்ளி டம்ளரில் காஃபி சாப்பிடுகிறார்கள். டேப் ரெக்கார்டரில் தா தை என்று சத்தம் கேட்கிறது, சலங்கை சத்தம் கேட்கிறது. இப்படி ஒரு பாமரத்தனமான அபிப்பிராயம் தான் இருந்தது அவருக்கு. அவருக்கு பிசினஸ் மோட்டார் உதிரி பாகங்களில். அவர் பார்த்த நாட்டியங்கள் எல்லாம் வெளிநாட்டில் இருட்டான ரெஸ்டாரண்ட்டுகளில். நந்தினி, அவளுக்கு பரதநாட்டியம் பிடிக்கவில்லை. அம்மாதான் ஆடு ஆடு என்று பீத்து பிடுங்குகிறாள். அம்மாவுக்கு தான் ஆடாத நாட்டியம் எல்லாம் மகள் ஆட வேண்டும் என்பது விருப்பம். நந்தினிக்கு இந்த ஆட்டமே சில்லியாகப்பட்டது. ஏதோ முற்காலத்து ஜனங்களில் கோயில் தாசி அது இது என்கிற சூழ்நிலையில் பரதநாட்டியம் தேவையாக இருந்தது. இப்போது அதற்கு அர்த்தமே இல்லை எனப்பட்டது. பெண்ணை அடிமையாக்கும் பற்பல உத்திகளில் இந்த நாட்டியமும் ஒன்று என்று நினைத்தாள். இருந்தும் அம்மாவின் நிழலில், அம்மாவின் பரிபூர்ண ஆதிக்கத்தில் வளர்ந்தவள், வளர்கின்றவள் நந்தினி. நந்தினி, நகத்தை கடிக்காத. சரிம்மா. நந்தினி, பட்டனை போட்டுக்கோ. சரிம்மா. நந்தினி, உள்ள போ. சரிம்மா. நந்தினி, பாடிஸ் போடாம வெறுமே சட்டை போட்டுக்காதுன்னு எத்தனை தடவை சொல்றது? போய் நேரா கண்ணாடியில பாத்துக்கோ. சரிம்மா. சாயங்காலம் டிரைவர் செல்வராஜ் துணை இல்லாமல் தனியாக காரை எடுத்து செல்லக்கூடாது. தனியாக சினிமா போகக்கூடாது. ராத்திரி ஷோ அப்பா கூப்பிட்டால் கூட போகக்கூடாது. கட்டுப்பாடுகள் இது மட்டுமா நந்தினிக்கு? டியூஷன்கள். அதிகாலை எழுந்தவுடன் பாட்டு வாத்தியார் 2 வருஷமாக சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். மாய மாளவ கௌளவை இன்னும் தாண்டவில்லை அவள். அவர் வந்து செம்பு நிறைய காஃபி குடித்து விட்டு, வெற்றிலை பாக்கு போட்டு, மொட்டை மாடியில் துப்பிவிட்டு, சைக்கிளில் புறப்படும் போது பை நிறைய எலுமிச்சம் பழங்களுடன் வீட்டுக்கு போன கையோடு டிராயிங் மாஸ்டர் வருவார். ஜிப்பா வைத்து கொண்டு சமீபத்தில் பிடித்த மட்ட சிகரெட் வாசனை அவரை சுற்றி பரவியிருக்க, 1 வருஷமாக பந்து, பட்டகம், சதுரம் போடுவதே சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். 2 பேரும் சென்றதும் அவசர அவசரமாக காலேஜுக்கு கிளம்ப வேண்டும். எல்லா பெண்களையும் போல பஸ்ஸில் அல்ல, காரில். எல்லா பெண்களையும் போல சட்டை பேண்ட் ஜீன்ஸ் அணிய முடியாது. பாவாடை தாவணிதான். அதுவும் வெயில் காலத்தில் பட்டுப்பாவாடை, நைலக்ஸ் தாவணி, கழுத்து வரை பட்டன் வைத்த பிளவுஸ். காலேஜில் அவளுக்கு பெயர் கமலாம்பாள். அழுகை வரும் அவளுக்கு. மற்ற பெண்கள் கேன்டீனில் வாங்கி தின்னும்போது இவளுக்கு வீட்டில் இருந்து உயரமான டிஃபன் பாக்ஸில் வரும். டிரைவர் செல்வராஜ் கொண்டு வந்து கொடுப்பான். சாயங்காலம் கார் வந்து அழைத்து சென்று அடையார் போய் நட்டுவனார் வீட்டில் தாம் தி தாம் தை த தை. இருட்டின் அப்புறம் வீட்டுக்கு வந்தால் புதனும் சனியும் பாட்டிக் வகுப்பு, திங்கள் வெள்ளி யோகாசனம், மற்ற தினங்களில் டேப் ரெக்கார்டரில் சொல்லுக்கட்டு ஒழிக்க நடனம். நந்தினிக்கு அடிக்கடி மாமியார் வீட்டுக்கு போகும் குரங்கு ஞாபகம் வரும்.
இருந்தும் ஒரு விதத்தில் நந்தினி அவள் அம்மாவைப் போல் அந்த அரங்கேற்றத்தை ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்தாள். நேற்று முன் தினத்திலிருந்தே செக்ரட்டரி ஏற்பாடுகளை எல்லாம் செய்ய ஆரம்பித்து விட்டார். அச்சகத்தில் இருந்து 1000 அழைப்புதல்கள் வந்தன. 1000 தங்க எழுத்துக்கள் நந்தினி 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 என்றன. நேற்று தையல்காரன் வீட்டிலேயே டேரா போட்டிருந்தான். சிவப்பில், பட்டில், ஜரிகையில் உட்கார்ந்தால் விசிறியாகும் புடவைகளுக்கு தங்கத்தில் கரை வைத்தான். ஏராளமாக ரவிக்கை தைத்தான். இன்று நகைகள் லாக்கரில் இருந்து வந்து சேர்ந்தன. நெற்றியிலிருந்து கால் வரை தங்கம், பவளம், வைரம், முத்து, சலங்கைகள் வந்தன. ஒவ்வொரு தடவையும் கால்கள் இடம் மாறும்போது பேசின. செக்ரட்டரி வந்தார். எல்லாம் தயாரா இருக்குமா? ஓரியண்டல் டான்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இன்டர்வல் விட்டுரலாம். ஒரு மைசூர் பாக், தாராசவ, நெஸ்கஃபே போறாதா? அப்புறம் குச்சிப்புடி. கடைசி ஐட்டம் ஆரம்பத்திலேயே கமிஷனரை கூப்பிட்டு பேச வச்சிடலாம். மினிஸ்டர் வரலையா ராஜாராமன்? மினிஸ்டர் டூர்ல இருக்காருமா? டெலிபோன்ல பேசுன, வர்றதுக்கு முயற்சி பண்றேன்னார். கடைசி நிமிஷத்துல வந்தாலும் வருவார். டைரக்டர் கேபி கூட ட்ரை பண்றேன்னு இருக்கார். பத்திரிகைகள் அத்தனை பேரும் வரா. பிரஸ்ஸுக்கு முன்னே 2 அவ போட்டோகிராஃபர்ஸ், அதுக்கப்புறம் நம்ம போட்டோகிராஃபர் 2 எல்லாரும் வரா. மாமா தான் வரணும். அவர் தான் சமயத்துல நிமிக்கி கொடுத்துருவார். அவர் இன்னைக்கு வராம போயிடுவாரா? எவ்வளவு முக்கியமான தினம். இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் வராருன்னு சொல்லியிருக்கேன். எங்க இருந்தாலும் வந்துருவார். பொய்யெல்லாம் சொல்ல வேண்டாம். ஏய்யா, அவருக்கும் தன்னோட பொண்ணோட பரதநாட்டிய அரங்கேற்றம் பார்க்கணும்னு ஆசை இருக்காதா என்ன? கீழே வீடு அமர்க்கலப்பட்டு கொண்டிருக்க மாடியில் நந்தினி காலை நீட்டிக்கொண்டு ஒரு அட்டை போட்ட புத்தகம் படித்து கொண்டிருந்தாள். ஃபியர் ஆஃப் ஃப்ளையிங். என்னடி இது புஸ்தகம் படிச்சுட்டு இருக்க? சாயங்காலம் அரங்கேற்றம், தெரியுமோ இல்லையோ? அம்மா, இன்னும் 8 இருக்குமா? 8 எப்படி போறோம்? அலங்காரம் பண்ணிக்க வேண்டாம். 8 கையில மருதாணி இட்டுக்கணும். காலெல்லாம் பூசி அது காயறதுக்கே நிறைய நேரமாகுமே. சிந்தட்டிக் மருதாணி. அப்புறம் நகத்துக்கு எல்லாம் பாலிஷ் போட்டுக்கோ. மூக்குல ஈர்க்குச்சி போட்டு ஓட்டையை பெருசு பண்ணிக்கோ. எத்தனை வேலை இருக்கு? என்ன புஸ்தகம் பாலா போற புஸ்தகம்? காலேஜ் புஸ்தகமா? அம்மா, எனக்கு பயமா இருக்குமா. என்னடி பயம்? அத்தனை பேருக்கு முன்னால ஆடணுமேம்மா. இத பாரு நந்தினி, நீ அவ எதிரில இருக்கிறதாவே நினைச்சுக்காத. தனியா நடராஜர் சன்னதியில ஆடுறாப்புல நினைச்சுக்கோ. இந்த தட்டு டான்ஸ் வேண்டாமே. ஏச்ச, அதாண்டி முக்கியம். என்ன நன்னா செய்யற நீ அத? அதுக்குத்தான் பாரு, ஹாலே கை தட்ட போறது. மொத்தம் 6 ஐட்டம் தான். அதிகப்படியா 1.5-1.75 ஆகும். நாளைக்கு பாரு, பேப்பர்ல உன்னோட படமும் நியூஸும் வரப்போறது. எவ்வளவு பூரிப்பா இருக்கு தெரியுமா எனக்கு? எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு என்று குழந்தை போல கொஞ்சினாள் அவள். வயசு கெடாமாடு மாதிரி ஆறது. உன் வயசுல எனக்கு நீ பிறந்துட்டேடி. நீயே ஆடிடேம்மா. அம்மா பெருமூச்சு விட்டாள். நான் ஆடுவேண்டி. எனக்கு ஆடணும் தான் ஆசை. ஆனா ஆட வேண்டிய வயசா இது? அப்ப எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா. புஷ்பவதியான உடனேயே கர்ப்பவதியா ஆக்கிட்டார் உங்க அப்பா. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளேயே உட்காத்தி வச்சிருக்கார். எனக்கு எவ்வளவு ஆசை தெரியுமோ. பிடில் வாத்தியம் கத்துக்கணும், வீணை வாசிக்கணும், நாட்டி ஆடணும். அப்பெல்லாம் ஸ்ரீரங்கத்துல நாச்சியாரம்மா இருந்தா. ரொம்ப நன்னா சொல்லி கொடுப்பா. பக்கத்து வீட்டு தனலட்சுமி ஆடுவா பாரு. ஜல் ஜல்லுன்னு சத்தம் கேட்கும். ஆசையா இருக்கும். ஆனா உங்க பாட்டிக்கு நான் வீட்டு வாசல தாண்டி வெளியே போக கூடாது. பவுடர் போட்டுக்க கூடாது. ஜன்னல் வழிய எட்டி பார்க்க கூடாது. அப்பா, நான் பட்ட கஷ்டம் இருக்கே. என் ஆசையெல்லாம் உன் மூலம்தான் தீர்த்துக்கிறேன்டி நந்தினி. எனக்கு கிடைக்காத வாய்ப்பெல்லாம் உனக்கு கிடைக்கட்டும்னு தான் இவ்வளவு பாடுபடுறேன். இதுல என் இஷ்டம் ஒண்ணு இருக்கேம்மா. உனக்கு இஷ்டம் இல்லையா? நீ சின்னபடி குழந்தை, உனக்கு என்ன இஷ்டம்னு எனக்கு தெரியாதா? நான் உன்னை பெத்தவில்லையா? என்னோட ரத்தம் இல்லையா நீ? அம்மா நந்தினியின் உள்ளங்கையில் சிவப்பு வட்டம் போட்டு அதை சுற்றி பொட்டு பொட்டாக வட்டப்புள்ளியிட்டு விரல்களுக்கு சிவப்பில் தொப்பியிட்டாள். சாயங்காலத்து அலங்காரம் துவங்கியது. 7 ஆரம்பம். 6:45 ஹால் ஏறக்குறைய காலியாக இருந்தது. 2-3 வரிசைகள் தள்ளி அப்பாவின் ஆபீஸ்காரர்கள் வரிசையாக உட்கார்ந்திருந்தார்கள். செக்ரட்டரி மிகவும் கவலையுடன் வாசலில் நின்று கொண்டிருந்தார். 1 அலங்காரத்துடன் ஜிலு ஜிலு என்று திரைக்கு பின்னால் ஸ்டூல் போட்டு உட்கார்ந்து கொண்டிருந்தாள் நந்தினி. பக்கவாட்டில் வாத்தியக்காரர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். மிருதங்கத்திற்கு மாவு போட்டு தேய்த்து கொண்டிருந்தார். வயலின் கம்பிகள் முடுக்கப்பட்டன.
கல்கண்டு போட்டு பால் பாடுபவர்களுக்கு காத்திருந்தது. அந்த அம்மாள் முஷ்டிக்குள் கொஞ்சம் இருமிக் கொண்டிருந்தாள். நந்தினியின் அம்மா அடிக்கடி திரையை லேசாக திறந்து பார்த்து கொண்டிருந்தாள். ஹால் பூரா எத்தனை நாற்காலிகள் காலி, டான் என்று 7 மணிக்கு வந்து விடுவார்கள். இந்த பாழாய் போன மனிதரை மட்டும் இன்னும் காணோம். சொந்த மகள், அவளுக்கு இப்பேற்பட்ட நிகழ்ச்சி வாழ்வில் ஒரே ஒரு முறை நிகழும் அரங்கேற்றம். என்ன பாழாய் போன போர்டு மீட்டிங், இன்றைக்கு ஒரு நாள் நேரத்தில் வரக்கூடாதா? செக்ரட்டரி வந்தார். என்னையா ஒருத்தனையும் காணோம்? வருவா வருவா, 1200 இன்விடேஷன் போயிருக்கு, அதுல பாதி பேர் வந்தாலே ஹாலு முக்காவாசி நிரம்பிடும். அப்பா வந்து விட்டார். நேராக ஸ்டேஜுக்கு நடந்து நந்தினியிடம் சென்றார். ஹலோ நந்தினி, ஹவு டு யூ ஃபீல்? நந்தினி சிரித்தாள். ஏமா ஒரு மாதிரி இருக்க? ஒரு மாதிரி இல்ல, ஒண்ணும் இல்ல, சரியாத்தான் இருக்கா. நீங்க வேற அவளை நெர்வஸ் பண்ணாதீங்கோ. சார் நீங்க வாசல போய் நில்லுங்கோ, கமிஷனர் வருவார். நந்தினி உட்கார்ந்திருக்க முதுகு பக்கம் இன்னும் ஊசி நூல் பூட்டு யாரோ தைத்து கொண்டிருந்தார்கள். நீளமாக ஜடை பின்னப்பட்டு அதன் முடிவில் கரும் குஞ்சங்கள் 3 தொங்கின. தலையில் ஒரு சந்திர பிரபை, நெற்றியில் சுட்டி, வைரத்தோடு, பதக்கம், சங்கிலி, கை நிறைய வளையல், வங்கி, நெளி, இடுப்பில் ஒட்டியானம், சலங்கை. அப்பா என் கண்ணே பட்டுடும் போல இருக்குடி, இத பார் கண்ணாடியில, பாத்துக்கோ நீ எவ்வளவு அழகு. உம்மிடியார் நகைக்கடை மாதிரி இருக்கேம்மா. நந்தினியம்மா வர்ணத்தை திஸ்டர் நடையில் எடுத்துடலாமா? எதால வேணா எடுங்க சார். அவள் நடக்க நடக்க ஜல் ஜல் என்ற சத்தம் நிழலாய் உடன் நடந்தது. வெளியே பிரமுகர்கள் மெதுவாக வந்து சேர்ந்து கொண்டிருந்தார்கள். அம்மா, நந்தினி தைரியமாரு, நான் வாசலுக்கு போறேன் என்றாள். நந்தினி மெதுவாக ஓரத்தில் சென்று ஸ்டூல் மேல் உட்கார்ந்தாள். வாயிற் பக்கம் கார்கள் வந்து நின்றன. போலீஸ்காரர்கள் விசில் ஊத ஆரம்பித்தார்கள். நந்தினி தன் கையை பார்த்து கொண்டிருந்தாள். திரைக்கு முன் மைக் நிற்க வைக்கப்பட்டது. பிரமுகர்கள் நாற்காலிகளில் உட்கார்ந்தார்கள். 1-2 பிளாஷ்கள் பளிச்சிட்டன. பத்திரிகைக்காரர்கள் சோம்பேறித்தனமாக வாசலில் சிகரெட் பிடித்துக் கொண்டிருந்தார்கள். நந்தினி எழுந்தாள். கமிஷனர் மைக்கை ஒரு தட்டு தட்டி கொண்டார். பரதநாட்டியம் என்பது ஒரு புராதனமான கலை. நான் சமீபத்தில் நாராயண மேனன் எழுதிய கட்டுரை ஒன்றை படித்துக் கொண்டிருந்தேன். நந்தினி ஜல் ஜல் என்று நடந்தாள். எங்க போறீங்க? பாத்ரூம், இன்னும் டைம் இருக்குல்ல. அதில் கர்நாடக சங்கீதத்திற்கும் நாட்டிய சாஸ்திரத்திற்கும் உள்ள உறவுகளை பற்றி எழுதியிருக்கிறார் நாராயண மேனன். நந்தினி பாத்ரூமில் தன் சலங்கையை கலற்றி வைத்தாள். சிறிய இடம் அது. ஆஸ்பெஸ்டாஸ் தடுப்பு, ஒரு தொற்றல் கதவு, வெளியில் இருந்து ஒரு பிரவேசம், சுத்தம் செய்ய வருபவர்களுக்காக. கலாச்சாரத்தில் நம் நாடு மிகவும் பணக்கார நாடு. அந்த கதவு அவள் எதிர்பார்த்திருந்தபடி திறந்திருந்தது. வெளியே செல்வராஜ் நின்று கொண்டிருந்தான். இன்று நம் பத்மநாபனின் குமாரத்தை நந்தினியின் நாட்டிய அரங்கேற்றத்திற்கு என்னை தலைமை தாங்க அழைத்ததற்கு நான். இருட்டில் நந்தினி சந்தில் வெளிவந்தாள். செல்வராஜ் டிரைவர் சீட்டில் உட்கார்ந்திருக்க நந்தினி அவன் அருகில் உட்கார்ந்தாள். கார் சீறி புறப்பட்டது. பரதநாட்டியம் நம் கலாச்சார உணர்வை வளர்ப்பது மட்டுமின்றி ஒரு நல்ல தேக பயிற்சியும் ஆகும். கார் விரைந்தது. நந்தினி செல்வராஜின் தோளில் தலை சாய்த்து கொண்டாள். எதிரே கண்ணாடியில் தொங்கிய பொம்மையின் கையை காலை ஆட்டி தாம் தித்தாம் தை தத்தை என்றாள் நந்தினி. கை தட்டல் ஒளி கேட்க திரை திறந்தது. சுஜாதா எழுதிய அரங்கேற்றம் சிறுகதை முற்றும்.